வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது அழைப்பை ஏற்று வந்துள்ள சுபாஷ் கரண் சார் அவர்களுக்கும், சின்னத்தம்பி அவர்களுக்கும், கொங்கரத்தி மதிமாமா அவர்களுக்கும், மற்றும் சந்தானத்தின் ரத்தங்களாக இருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும், ரசிகர் மன்ற தலைவர் குமரவேல் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, அது உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி, ஆனா எனக்கு குலதெய்வம் சாமி, குலதெய்வம். இந்த படம் நடிச்சது, நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தான சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம். அப்ப நான் வந்து கேட்டேன், சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னா, டிக்கிலோனா டைரக்டர் கார்த்தியோட படம் தான் பண்றேன், ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல. பேசினதுக்கு அப்புறம் உடனே டைரக்டர், அப்படிங்களா, எங்க இருக்கீங்க இப்ப, உடனே வர முடியுமா அப்படின்னாங்க. நான் இந்த மாதிரி ஷூட்டிங்ல இருக்கேன், சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு போனேன், கேரக்டரை பிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சாரு, கூலண்ணா நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தியேட்டர் வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி கத்தாமல் இனிமேல் நீங்கள் படத்துக்கு உள்ள ஸ்க்ரீனில் உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் இதான் எல்லாருமே சொல்றாங்க, கூல் சுரேஷ்னா தட்டு தட்டு தட்டு, இதான் எதிர்பார்க்கிறாங்க. நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது கூட என்ன அறியாமலே நான் குடும்பத்தை நினைச்சு அழுதேன். அதை நிறைய பேர் வெளியில சொன்னாங்க, நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த என் நண்பனுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், நடராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜாஸ்தி பேசவேனா அப்படின்னு பார்க்குறேன், ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் கூல் சுரேஷ் வேற மாதிரி. இப்போ நான் என்ன அறியாமலே ரசிகர்களை பார்த்தோன்னே வந்துருச்சு. இருந்தாலும் என் நண்பனுக்காக வெந்து தணிந்தது காரணப்பட்டு ராமசாமிக்கு வணக்கத்தை போடு போடு போடு. பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன்னு சொன்னேன், அவன்கிட்ட மைக் நீங்க வாங்கிக்கீங்க. இல்ல இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தாதான் தெரியும். நேத்து கூட டப்பிங் ஆகிட்ட சொன்னான், இல்லை சந்தானம், இல்லை நேற்று கூட டப்பிங்கில் பார்த்தோம் சொன்னான், இல்லை சந்தானம் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன், அந்த மாதிரி கத்துறது பேசுறது நான் இங்கே நிற்கிற சந்தானம் சொல்லி அங்கே உள்றான். அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்தவுடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்டேன் பிக் பாஸ்லேருந்து, ஷால்வை மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடா, நான் ஆஃபீஸ் தான் இருக்கேன் அப்படின்னா ஷால்வையும் மாலையும் எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஷால்வியும் மாலையும் என் கையில கொடுத்து அவன் போட்டு போட்டோ எடுத்துன்னு போயிட்டான். அங்கிருந்து டிஆர் சார் போன் அடிக்கிறான், சார் வந்துட்டேன் வெளியே அவர் சொல்லுக்குள்ள அப்படின்னாரு. மாலை ஷால்வை போனோன்னு அவரு என்ன மாதிரி ஏமாந்த வாடா வீட்டுக்கு, அங்க போனா அவர் கையில கொடுத்து இவன் போட்டுக்கினான். அதுக்கப்புறம் அந்த மாலையை வித்துட்டு ஷால்வியும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். சோ இந்த கேரக்டர் எழுதும் போது டைரக்டர் சொன்னாரு, இது படத்துல பாத்திருப்பீங்க பாடையில படுத்துக்கின்னு வர ஒரு கேரக்டரா தான் இருக்கும், படம் ஃபுல்லாவே பாடையில படுத்துக்கிட்டு அது அதுல இருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான், பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு ஒன்று பண்ணுவான். ஆனா பாடையில படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடுற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன்னா யாருனே பண்ணலாம், நாங்க எதுக்கு யோசிக்கிறேன், நம்ம கிட்டதான் இருக்கிறானே ஒருத்தன் அவனை பண்ணுவோன்னு. சோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர், ஆனா ஆப்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷுக்கு வந்து வேற ஒரு பேர் கிடைக்கும், ஏன்னா காமெடி கொஞ்சம் அவனுடைய போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட் வாழ்த்துக்கள், ஆனால் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கோ, ஹீரோ வேற நடிக்க போறான்னு நினைக்கிறேன், அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரையும் வேற கூட்டின்னு வந்திருக்கு, அவங்க பேர் நடுவில் சொன்னா நீங்க கவனிக்கல. என்னுடைய அழைப்பு என்னுடைய அழைப்பிதழை ஏற்று வந்திருக்கிற அப்படின்லாம் சொன்னான். இங்க நாங்க தான் இவனையே கூப்பிட்டுருக்கோம், இவன் இதுக்கு நடுவில் யாரையும் கூப்பிட்டுருக்கான்.
ஸோ அந்த மாதிரி. அண்டு சேசு மாமா, இது வந்து 70 பீரியட் ஃபிலிம். எங்கே பார்த்தாலும் அங்கே எல்லாத்தையும் பீரியட்ஸ் ஃபிலிமுங்க, பீரியட்ஸ் ஃபிலிமுங்கன்னு. ஓகேவா, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இவருக்கும் மாறன் வரலையா? உடம்பு சரி, உடம்பு சரியில்லையா? ஸோ மாறன்னு இவரு தான் காம்போ என் கூட. A1 நீங்க பார்த்த மாதிரி, அப்புறம் பாரிஸ் ஏரியால பார்த்த மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த பரதநாட்டியம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, தியேட்டர்ல நீங்க கண்டிப்பா விழுந்து சிரிப்பீங்க, அந்த அளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நன்றி மாம்ஸ், தேங்க்யூ. பிரசாந்த் சார், நீங்க நன்றி. மேடைக்கு நன்றி, நண்பன் கார்த்திக்கு நன்றி. ரொம்ப நம்பி கொடுத்தாரு இந்த கேரக்டரு. ஒரு மாதிரி ஒரு 4 மாதம் நாயெல்லாம் சுற்றிட்டு துரத்திக்கிட்டு இருந்தது. வீட்டுக்கு போனால் அம்மாலாம் கேவலமாக சிரித்தாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டிங்கு கேரக்டராகவே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். இதில் எனக்கு என்னென்னா, இது இவங்கெல்லாம் கிடைச்சது தான் பெரிய வருது. இப்போ கூல் சுரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் கேரவனில் படுத்துட்டு உட்காந்து எவனா ஒருத்தன் கூப்பிடுவோம், அப்படி கள்ளக்குறிச்சி ஃபேன் கூப்பிட்றேன்னா எங்கே சொல்லுங்கள் வெந்து தெனிந்தது காடு அப்படின்னு அது கூச்சமே படாமல் அதை உட்காந்து அது ஒன்று பண்ணிகிட்ருப்போம். அப்படி அது உட்காந்து அவருக்கு வாய்ஸ் மெசேஜ், பர்சனல் வாய்ஸ் மெசேஜ் ஒருத்தான எனக்கு காது குத்துனேன், இந்த நேம் வேணும், இதுக்கப்புறம் இப்படி வரணும் அப்படின்னா அதுக்கு உட்காந்து பண்ணிகிட்ருப்போம். அப்படி சேஷன்னை கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தில் தைரியமாக சந்தானனுக்கு முன்னாடியே சொல்லலாம், சந்தானனோட பயங்கர எஃபர்ட் போட்டது சேஷு அண்ணன். அதாவது ஒரு சீன்லாம் உண்மையாக சொல்கிறேன், அவரோட வயசுக்கு போய் டைவ் அடித்து டிச்சுக்குள்ள விழுந்துட்டு. அப்படி அவர் டைரக்டர் வந்து ஓகேன்ட்டார், ஷார்ட்லாம் ஓகேன்ட்டாங்க, இல்லை இல்லை இது டைவ் பத்தலை அப்படின்ட்டு போய் இந்த பக்கம் சாக்கடை இருக்குது, சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டு. அப்படி பிரேம், மஞ்சு, செந்தில் அண்ணன், சசி, அதோட பாலா சார் கூட இருந்த ஒரு கேரக்டர் ஒரு பேர் இருக்கு சுதன்ட்டு. சந்தானண்ணன் வந்து கடைசியில் டேய் நீ யார்றவன் அப்படின்ட்டு கேட்டாங்க. அதாவது சுதன் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக், அதாவது டிராஃபிக் போலீஸ், அவன் டிராஃபிக் போன ஜென்மத்தில் டிராஃபிக் போலீஸாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கையை நீட்டினான்னா எந்த பக்கம் எந்த வண்டியுமே வர முடியாது. அந்த மாதிரி இந்த 65 நாள் இந்த படத்துக்கான எல்லா கிரெடிட்ஸும் கார்த்திக்கும் சந்தானனுக்கும் எவ்வளோ சேருமோ அந்தளவுக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் சேரணும். ஆல்பின் இவங்க எல்லாருமே சொல்கிறேன், பேர் விட்டுருந்தா மன்னிச்சுங்க, எல்லாரும் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய படங்கள் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்கிட்டையும் கதைகள் இருக்குது, அதனால் வந்து அதை வேண்டிக்கிறேன். கடைசியாக சந்தான அண்ணன், எனக்கு அண்ணன் அவ்வளோதான். எனக்கு வந்து உங்களுக்கெல்லாம் எப்படி அண்ணனோ எனக்கு வந்து அண்ணன். ஏன்னா நாம் வந்து வெறும் படத்துக்குன்னு இல்லை, படம் வந்து நாம் நடிக்கிறதுக்கு போகிறது அதெல்லாம் இல்லை, ஜென்ரலாகவே பார்த்தா ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பிக்கு என்ன பாசமோ அப்படி தான் பேசுவார். அதே மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது டே பிரசாந்து இன்னைக்கு என்ன பண்ண சொன்னான் டைரக்டர், தீய மதிக்கு சொல்லியிருப்பானே, அடுத்து என்ன பண்ண சொன்னான் தாண்ட சொல்லியிருப்பானே. ஏன்னா டைரக்டர் வந்து எங்கள் டைரக்டர் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு டார்ச்சர் பண்ணுவார் எங்களை எல்லாத்தையும். டார்ச்சர்னால் ஐ மீன் அவ்வளோ வேலைகள் இருக்கும், அதை அவ்வளோ கூலாக சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன் இந்த ஈரத்தில் உட்காந்துருக்க போய் துணியை மாற்று, ஏன் சாப்பிட்லையா, சாப்பிடாமல் இங்கே உட்காந்துருக்க போய் சாப்பிடு அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து வாண்டடாக சொல்கிறது இல்லை, அது அவரோட நேச்சரே அதுதான். எனக்கு மட்டும் இல்லை, ஒர்க் பண்ண எல்லாரையும் உக்காந்து எப்படி சொல்கிறது, இப்போ விஜயகாந்த் சார் சொல்கிறாங்கல்ல, நாளைக்கு ஒரு நாள் சந்தான அண்ணன் சொல்லுவாங்க. பிரசாந்த் வந்து இப்போ இருக்கிற கெட்டப்பை விட்டுருங்க, இப்போ பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி அந்த யூடியூப் மாதிரி இருக்கார் அவர். நீங்கள் படத்தில் பாருங்கள், அம்முன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. டிக்கினுனால் வந்து பாய் பெஸ்டின்னு பண்ணி அது பயங்கர ஹிட்டு, யார் பார்த்தாலும் பாய் பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா பழைய நடிகர்களுக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இப்போ ஒவ்வொருத்தங்களும் நம்ம சொல்லுவோம், இவர் இந்த மாதிரி இருக்கலாம், இவர் இந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செந்தில் சாருடைய அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கிறீங்களா, அது வந்து ஹிட்ஸ் பிரசாந்த் வந்து ப்ராப்பராக செட் ஆகும். யார் என்ன பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் ஒரு ரியாக்ஷன்லேயே அதை கவர் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அது வந்து இந்த படத்தில் அம்மு கேரக்டர்ல ஒர்க் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ பொம்பளை பொண்ணுங்களாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆம்பளை பசங்களை பார்த்து அவங்க கொஞ்சம் வெறுப்பேத்தனும் கிண்டல் பண்ணோன்னா ஏய் அம்மு வாடா அம்மு போடா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் அவரோட கேரக்டர் பேசப்படும். அற்புதமான ஒரு நடிகர், ரொம்ப நன்றி பிரசாந்த், தேங்க்யூ.